ஆனா எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் நல்லா செய்யட்டும், அளவுக்கு மிஞ்சி நான் என்றதில்லை, நான் கம்பேர் பண்றதில்லை. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில பேர் ரெண்டு மூணு பிரசங்கம் எங்கேயாவது பண்ணிட்டாங்கன்னா உடனே பாஸ்டர் ஆயினும் எண்ணம் வந்துடுது. பாஸ்டரிங் இஸ் நாட் ஈஸி, சபையை நடத்துறது சுலபம் அல்ல. மூணு பிரசங்கம் பண்ணிடலாம், ஆனால் வருஷம் ஃபுல்லாக பிரசங்கம் பண்ணுறது ஒரு பெரிய வேலை. என்ன ஒரு ஆமேன் கூட வரமாட்டது. அதனால தான் சில பேர் ஊரில் இருக்கிறவங்களாம் கூட்டு வந்து பிரசங்கம் பண்ண வைக்கிறாங்க. அதுக்கு ஒரு அழைப்பு வேணும். எல்லாரோடையும் நம்ம ஒப்பிட முடியாது. எனக்கு ஏதோ ஒரு காரியம் செய்கிறேன், நான் வந்துச்சு, எனக்கு நான் மாஸ்டர் ஆகிட்டேன்னு நினைக்கக்கூடாது. படிப்படியாய் படிப்படியாய் தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, அவனுக்கு என்ன தெரியுமோ அந்த காரியத்திலே அவன் அப்படியே விட்டுறாம அதில் அவன் சில காரியத்தை செய்ய முற்பட்டான் பாருங்க. அது எனக்கு தெரியும், அதை நான் செய்கிறேன்னா எரேமியா சொல்கிறாரு. ரொம்ப அருமையான ஒரு வேத பகுதி, நம்ம படித்து பார்ப்போம். எரேமியா எரேமியா 12:5. நீ காலாட்களோடே ஓடும்போதே உன்னை இழைக்க பண்ணினாளானால் குதிரையில் கூட நீ எப்படி சேர்ந்து ஓடுவாய்? தமிழ் புரியுதா உங்களுக்கு? மனுஷனுக்கு இருக்கிற குட்டைக்காலில் வச்சுட்டு அந்த குட்டைக்காலில் ஓடுறவங்க கூட உன்னால் ஓட முடியலன்னா குதிரையோட கால் எவ்வளோ உயரமாக அது கூட நீ ஓடுவியான்னு கேட்குறாரு. உன்ன மாதிரியே உன் காலில் வச்சிருக்காம அந்த காலில் வச்சு ஓடுறான் பாருங்க, அவங்க கூட உன்னால் ஓட முடியலன்னா எங்க குதிரை கூட ஓடுறது? சில நேரத்தில் நம்ம மிதமிஞ்சி வேற ஒரு காரியத்தை நம்ம யோசிக்கிறோம். கர்த்தர் சொல்றது, கொஞ்சத்தில் உண்மையாயிரு, உன்னை அநேகத்தில் அதிகாரியாய் நான் வைப்பேன். நீங்க நல்ல நிலையில உயர்ந்து நீங்க மேல வரணுமா? கர்த்தர் உங்க கையில இன்னைக்கு என்ன கமிட் பண்ணி என்ன உங்க கையில கொடுத்திருக்கிறாரோ அதுல நீங்கள் உண்மையாயிருந்தால் கண்டிப்பா வர நாளில் நீங்கள் இப்ப இருக்கிறத விட 1000 மடங்கு நீங்க மேல வந்துருவீங்க. உங்க கையில் இப்ப என்ன கொடுக்கப்பட்டிருக்க, பிசினஸா வேலையா குடும்பமா, அதுல நீங்க உண்மையா இருங்க. எல்லாம் சொல்லு, நான் உண்மையா இருப்பேன். திரும்ப சொல்லுங்க, கொஞ்சத்தில் உண்மையாயிரு, உன்னை அநேகத்தில் அதிகாரியா வைப்பேன். நம்ம வாழ்க்கையில இருக்கிறது 3 வருஷம் ரட்சிக்கப்பட்ட உடனே 30 வருஷமா ஊழிய செய்யறவங்களை போய் நான் கம்பேர் பண்ணிக்கூடாது. நான் கொஞ்சம் கொஞ்சமா வளரணும். நல்லது ஒரு மனுஷனை பார்க்கறது நல்லது, அவங்க ஊழியத்தை பார்க்கறது நல்லது. உடனே அவங்கள மாதிரி இல்லைன்னு சொல்லி கம்பேர் பண்ணி நான் வருத்தப்படக்கூடாது. நான் படிப்படியா வளரணும். அதே மாதிரி நீங்களும் அப்படிதான், முதல்ல உங்களுக்கு என்ன கொடுக்கப்படும் அதுல நல்லா செய்யணும். சபையே அமைதியா இருக்குது. இப்ப கொடுத்திருக்க வேலையே சரியா செய்ய முடியலன்னா பெரிய வீடு வந்து உதாரணம் சொல்லப்போ, நான் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 2 குழந்தை இருக்கும், 2 பெண் குழந்தையா இருக்கும், அவங்களுக்கு ஒரு பையன் வேணும். அப்போ அவங்க சொல்றாங்க எனக்கு ஒரு பையன் வேணும், 3 குழந்தை. சில பேருக்கு 3 பொண்ணு பிள்ளையா இருக்கும், பண்ண அவங்க சொல்றாங்க ஒரு பிள்ளை பெறணும், 4 பிள்ளை. முதல்ல 2 பிள்ளையே ஒழுங்காக வளர்க்கல, இன்னும் 4வது பிள்ளைக்கு வந்து சிந்திக்கிறான். முதல்ல இருக்கிறத நல்லா வளங்க. இருக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை செய்யறது, அதுலயே நம்ம சரியா செய்யாம கர்த்தர் எனக்கு இப்படி இருக்குன்னு நினைச்சு நீங்க கடைசியில் நேரம் எக்கச்சக்க பிரச்சனை போய் சிக்கக்கூடாது. உங்கள் கையிலே என்ன கொடுக்கப்பட்டதோ அதை நீங்கள் செய்யுங்கள். நீங்கள் இப்பொழுது தேவன் உங்கள் கையிலே என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை நீங்கள் நன்றாய் கொடுங்கள். வேதம் சொல்லுது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் கொடுங்கள், உங்கள் நேரத்தை கொடுங்க, கண்டிப்பா உங்க பிள்ளைங்க உங்க அவங்க நேரத்தை நீங்க வயதாகும் போது கொடுப்பாங்க. நான் சொல்றதெல்லாம் கவனிக்கணும், இதெல்லாம் பிரின்சிபல். சில பேருக்கு டைமே இருக்காது, பிள்ளைங்க கூட நேரமே இல்லை, பணத்தை ஒண்டி சம்பாரிச்சு வீட்டில் வந்து வச்சிருவாங்க. நாளைக்கு உனக்கும் வயசாகும் போது உங்க பிள்ளைங்க வந்து பார்க்கும்போது சாத்துக்குடி கொஞ்சம் காம்ப்ளானு, அப்புறம் 2 ஸ்பெஷல் பிரெட்டு 2 தோசை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்க குழந்தையா இருக்கும்போது கொஞ்சம் வீட்டில் இருக்கும்போது களிப்பாட்டு வச்சுட்டு போவந்தல்ல, பாப்பாவுக்கு பொம்மையை வச்சுட்டு போயிடக்கூடாது, ஃபன் சிட்டி போயிருந்தேன் நான். ஒருத்தங்க அமைச்சிருக்காங்க அவங்க பையனை, யூனோ ஹவ் மச் தே கேவ், மோர் தென் 20,000 ருபீஸ். நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஒவ்வொரு தடவை அந்த வீல் சுத்தினா 100 ருபீஸ் அதுக்கு.
அந்த பையன் அந்த வீல் வரைக்கும் ஒரு 20 தடவை சுத்திருப்பான், கூட டிரைவர் அனுப்பிச்சிருக்காங்க. இவ்வளோ பணம் அப்பா அம்மாவுக்கு இவனோட நேரத்தை செலவழிக்க முடியல, பணம் நிறையா கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு பணம் முக்கியம் இல்லை, நீங்கள் முக்கியம். மனைவிக்கு நீங்கள் கொடுக்குற செயின் முக்கியம் இல்லை, புடவை முக்கியம் இல்லை, நீங்கள் முக்கியம். புருஷனுக்கு நீங்கள் முக்கியம், உங்கள் நேரம் முக்கியம். நீங்கள் பேசுங்கள், கொடுங்கள், 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 அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் எந்த அளவினால் நீங்கள் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் திரும்ப உங்களுக்கு அளக்கப்படும். There is a measure. ஒவ்வொருக்கும் ஒரு அளவு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. பிரியமானவர், இன்னைக்கு நம்ம எப்படி செய்யறோமோ அது நாளைக்கு நம்முடைய வாழ்க்கையை கண்டிப்பா பாதிக்கும். நீங்க வேலைக்கு போகும்பொழுது, வியாபாரம் பண்ணாலும், எது செய்தாலும் நீங்க கொடுக்காம வராது. பணத்தை சம்பாதிக்க போல நம்ம கொடுக்க போகிறோம், கொடுக்காமல் வராது. எல்லாம் சொல்லுவோம், கொடுக்காமல் வராது. கர்த்தர் ஊழியத்தில் சீஷர்களை கூப்பிட்டார். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அது படிக்கும்போது. வேலை வெட்டி இல்லாதவனை கர்த்தர் கூப்பிடல. எல்லாம் இங்கே இருக்கீங்களா? எந்த வேலையும் கிடைக்கல, ஊழியத்துக்கு வந்துடுறேன்றாங்கன்னா கர்த்தர் சொல்ற, வேலை இல்லாதவன் நான் கூப்பிட்டதே இல்லைன்றார். நீங்கள் பைபிளை படித்து பாருங்க, 12 பேரும் வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுலேயே இருக்கிற வேலையிலே உதவாத ஒரு உதவாத வேலை யாருமே பண்ணல. வேலையில் வித்தியாசம் இருந்தது ஒழிய எல்லாம் ஸ்மார்ட், வேலையில் ஸ்மார்ட். கர்த்தர் பேதுருவை கூப்பிட்டாரு. லூக்கு தேவனால் அழைக்கப்பட்ட அவர் டாக்டர். மத்தேயு டாக்ஸ் கலெக்டர். யாருமே வேலை இல்லாமல் இருந்தார். நீங்க என்ன படிச்சு பாருங்க, எவனும் வேலை வெட்டி இல்லாதாலும் நீ வந்து வேலையே இல்லையாப்பா வாப்பா என் பிரடி வந்துரு, மூணு வேலை சோறு போடுறன்னு கூப்பிடல. பிரியமான சொல்லுகிறேன், கர்த்தர் ஆட்களை கூப்பிடும் பொழுது அவர் யாரும் ஒன்னும் இல்லாதவங்களை கூப்பிடல, சில காரியத்தை செய்கிறவர்கள் அவருக்கு வேண்டும். பேதுரு சொல்றாரு, எனக்கு தெரியுது உன்னுடைய டாக்டிஸ், நீ எப்படி வலைய வீசுற, நீ எப்படி மீனை பிடிக்கிற எனக்கு தெரியுது. இப்போ உனக்கு நான் ஒரு காரியத்தை சொல்ல போறேன், இவ்வளவு நல்லா வலைய வீசி நீ மீனை பிடிச்ச, இனி நீ மனுஷர்களை பிடிக்கும்படி நான் உன்னை நான் மாற்றுவேன். ஏற்கனவே உங்களுக்குள்ள ஏதோ ஒரு திறமை இருக்குங்க, அதை பாலிஷ் பண்ணி அவர் ராஜ்யத்துக்கு உங்களை கொண்டு வரார். சில பேர் ரொம்ப பேசுவாங்க, அவங்கள ஊழியக்கார ஆக்கிறார். ஹலோ, சில பேருக்குள்ள ரொம்ப மனதுருக்கம் இருக்கும், அவர்களை கொடுக்கிறவங்களா மாத்துறார். ஆமென். எல்லாருமே எல்லாம் அவர்களுடைய நாமத்துக்கு மகிமையாய் சில பேரை அவர் அழைக்கும் பொழுது அது வந்து ஒரு ப்ராசஸ், நம்முடைய வாழ்க்கையில் படிப்படியாக வளரணும். எல்லாம் சொல்லுவோம், எடுத்த உடனே இப்போ பார்த்தீங்கன்னா விதை இருக்கு. அந்த விதைக்குள்ள என்ன இருக்குன்னா, எந்த மரத்திலிருந்து வந்ததோ அந்த தன்மை அதுக்குள்ளே இருக்கு. உதாரணத்துக்கு நான் மாங்காய் மரம் சொன்னேன்னா, இந்த படத்தை பாருங்களேன், அந்த காட்சி, அந்த ஜஸ்ட் போட்டு ஒரு விதையை எடுங்க, அந்த விதையில பார்த்தீங்கன்னா அது உள்ள என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாது, அது வேற மாதிரி இருக்குது. ஆனால் அதற்குள்ளே எங்கிருந்து வந்ததோ அதனுடைய தன்மை உள்ள இருக்கு, நமக்கு பார்த்தா அது புரியல. அதை பார்க்கும்போது அது இன்னும் ஒரு காஞ்சி போன மாதிரி இருக்கு, ஆனால் அதுக்குள்ளே நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு. நான் சொல்கிறேன், இன்னைக்கு உங்களை பார்க்கும்போது நீங்கள் ஒன்றுமில்லை நினைக்கிறீங்க, நினைக்கிற அவங்களை தப்பாக உங்களை மெஷர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் படிக்கும்போது சில பேர் உங்களை தப்பாக மதிப்பு போட்டு அளவிட்டு நீ இவ்வளோ தான், இதுக்கு மேலே முடியாதுன்னு உங்களை மெஷர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வேதத்தில் நான் எடுத்து காட்டுகிறேன், நீங்கள் தேவனத்தில் வந்தவர்கள், தேவனுடைய தன்மை உங்களுக்குள் இருக்கிறது. இந்த விதையை நீங்கள் எடுத்தீங்கன்னா, அந்த விதைக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த முதல்ல அது ஒரு சாதாரணமா இருக்கு, விதையை விதைச்ச உடனே ஒரு பெரிய மரம் ஆயிடாது. இந்த மரத்துல இருந்து அந்த விதை வந்தது, ஆனா போட்ட உடனே மரம் ஆகாது. முதல்ல ஒரு சின்ன குருத்து, அதுக்கு அடுத்தது அதுல இருந்து எழும்பி அப்படி வருது, ரெண்டு இலை விடுது, அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு கிளைகள் இலை அப்படி பக்கமா வருது, அடுத்த ப்ராசஸ், அதுக்கப்புறம் வளர்ந்து அது பூ கொடுக்குது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மரமா ஓங்கி வளர்ந்து நிக்குது. ரட்சிக்கப்பட்டு கோயிலுக்கு வந்துட்டு என் குடும்பத்தில் ஒண்ணுமே இல்லைன்னு நீங்க நினைக்க கூடாது. உங்களுக்குள்ள திறமை இல்லைன்னு சொன்னது யாரு? உங்களால முடியாதுன்னு சொன்னது யாரு? உங்களுக்கு யாருமே இல்லைன்னு சொன்னது யாரு? நான் சொல்லுகிறேன், நீங்கள் தேவனை போலவே இருக்கீங்க. நீங்கள் அவருடைய சாயல் இப்படி சிருஷ்டிக்கப்பட்டபடினாலே தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறேன், உங்களுக்குள்ளே ஏராளமான திறமைகள் புதைந்து இருக்கிறபடினாலே, அவரிடத்திலிருந்து வந்தபடினாலே, அவரை போலவே இருக்கிறபடினால் அவரை மாதிரியே நீங்களும் செய்ய முடியும்.
நல்லா கையை தட்டலாம் பாருங்க. அதனால தான் அவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை செய்வான் அவைகளை விட. ஓகே, see here there is a keyboard is here. இப்ப நான் வாசிக்கிறேன் பாருங்க. நான் வாசிக்கிறேன் எப்படி வாசிக்குதுன்னு பார்ப்போம். இதான் வாசிக்கிறதா? கீபோர்டு சரியில்லை, இந்த கீபோர்டு ரிப்பேர் அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்ம இனி வந்து வாசி, கம் கம், நீ ஒரு நோட்டு வாசி, நீ ஒரு நோட்டு வாசி. நான் வாசிக்கிறேன். Wait. Are they nevasi? இது திடீர்னு வரல, இது திடீர்னு வரல, process. படிப்படியா படிப்படியா நீங்க எந்த அளவுக்கு உங்களை நீங்க இன்வெஸ்ட் பண்ணி உங்க நேரத்தை கொடுத்து நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ அதுக்குள்ள இன்னும் ஏராளமா புதஞ்சிருக்குது. அத்தனை உள்ள இருந்து எப்ப வரனா, என்னுடைய இன்வால்வ்மெண்ட் இல்லாம அது வரவே வராது. The keyboard is good. அதுல எந்த பிரச்சனை இல்லை. நான் என்ன இன்வெஸ்ட் பண்ணல, நான் அதுக்கு நேரத்தை கொடுக்கல, அதுக்கான நேரத்தை நான் விதைக்கல. என கருமையானவர்களே, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து தேவனுடைய எண்ணங்கள் சிறந்தது. ஆனா நான் என்ன இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்? நான் வேதத்தை படிச்சிருக்கேனா, ஆராதிக்கிறனா, தேவனுடைய வார்த்தையை கவனிச்சிருக்கேனா, இல்ல கோயிலுக்கு போற ஒரு மெம்பரா இருக்கிறனா? ஏதோ ஒரு கோயில போயிட்டு ஒரு மெம்பர்ஷிப் வாங்கிட்டு அந்த கோயில போயிட்டு கரெக்டா போயிட்டு உட்காந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் போட்டு வரேனா? நான் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிருக்கேனா, விதைச்சிருக்கிறேனா, கவனிச்சிருக்கிறேனா, கார்த்தையை புரிந்து கொண்டேனா? நான் கிறிஸ்துவுக்கு நான் யார், என்னவாக இருக்கிறேன் புரியும் பொழுது தேவனுடைய வசனம் உள்ள போகும்போது படிப்படியா படிப்படியா எனக்குள்ள இருந்தது வளர்ந்து வருகிறது, எனக்கு புரிய ஆரம்பிக்கிறது. நான் சாதாரணமானவன் அல்ல, என்னை பலப்படுத்த ஒருத்தர் இருக்கிறதாலே எனக்கு காரியம் விளங்குகிறது. என்னால முடியும் முடியும் என்ற எண்ணம் எனக்கு உருவாகும். நன்றாக வாழ முடியும், உயர முடியும் என்ற எண்ணங்கள் எனக்கு எப்படி வருதுன்னா, என்னுடைய எண்ணங்கள் அல்ல, அவருடைய எண்ணங்களுக்கு ஏற்ப என் நேரத்தை நான் இன்வெஸ்ட் பண்றேன், ஜெபிக்கிறேன், வேதத்தை படிக்கிறேன், நேரத்தை அதிக நேரம் செலவழிக்கிறேன், கர்த்தரோடு நான் உறவாடுறேன், அவர் என்னோடு பேசுறாரு, நான் என் காரியத்தை நடத்துறேன். இப்படி அவரோடு நான் நெருங்க 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 படிப்படியாய் கர்த்தர் என்னை உயர்த்த ஆரம்பிக்கிறார். தேவனை உயர்த்தும் பொழுது எனக்கு ஒரு காரியம் புரிகிறது, வருகிற ஆசீர்வாதங்கள் அல்ல என்னுடைய ஆதாரம், சுகம் அல்ல என்னுடைய வாழ்வுக்கு நன்மை. நான் ஒருவேளை என் சுகத்தை கொடுத்த கர்த்தரை மறந்து நான் போயிட்டேனா, நான் ஒரு கெட்ட குமாரன். அந்த கெட்ட குமாரன் தகப்பன் தேவைப்படல, தகப்பன் வேணும்னா அந்த பணம் வேணும், அந்த சொத்து வேணும், ஆனா அவனுக்கு தகப்பன் வேணான்னா. பிரியமான சொல்லுகிறேன், சுகத்தை தேடி வந்தோமா, அல்லது குடும்பத்து நன்மை வேண்டும் வரோமா, அல்லது இந்த தேவன் வேண்டும் என்று வருகிறோமா? எதற்காக கர்த்தரை ஆராதிக்கிறோம்? உங்கள் நேரத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்றீங்க? நீங்க இப்ப இருக்கிற இடத்தை விட நல்லா உயர்ந்து வரணும்னா, அருமையா நல்ல கவனிங்க, எந்த நேரம் எவ்வளவு நேரம் தேவனை அன்பு செலுத்தும்படி புரிந்து கொள்ளும்படி அவர் மேல் நேசிக்கும்படி அவரை அறிந்து கொள்ள உங்களுடைய நேரத்தை கொடுக்கிறீங்களா? நீங்கள் அவரோட நேரத்தை செலவழித்து ஆண்டவரே இன்னும் அதிகமா இன்னும் அதிகமா எனக்கு உம்மோடு கூட கிட்டி சேரணும், உறவாடணும், உம்மை புரியணும் சொல்லி நீங்க ஜெபித்து பாருங்க. தேவன் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார், அவராகவே உங்களுக்கு அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தலாம். நீங்க அவரை புரிந்து கொள்ள முடியாது, ஆனா அவர் வெளிப்படுத்தி நீங்கள் புரிந்து கொண்டால் இக்காலத்து பாடுகள் உபத்திரவங்கள் நாசங்கள் மோசங்கள் எது வந்தாலும் நீங்க சொல்வீங்க, என்னிலே அன்பு கூறுகிற வருகிறாலே முற்றிலும் நான் ஜெயம் கொள்ளுகிறவனா இருப்பேன். சும்மா எழுதல இதெல்லாம். பவுல் வந்து போயட்ரி எழுதல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவர் யார், நாசமோ மோசமோ பஞ்ச அப்படி எழுதல.
This is that man's level of understanding. அந்த மனுஷனுடைய புரிந்து கொள்ளுதல். உபத்திரம் இருந்தாலும் அவருக்கு ஒரு காரியம் புரிந்து கொண்டிருந்தது, தேவனுடைய அன்பை அவன் புரிந்திருந்தான். பசி, நிர்மாணங்கள், பஞ்சங்கள், அடி, உதைகள், சிறைச்சாலையில் தள்ளப்பட்ட பொழுது அந்த மனுஷன் தேவனுடைய மனுஷனாய், தேவனை ஆராதிக்கிறவனாய் இருந்தபடினாலே ஒரு காரியம் அவனுக்கு புரிந்து கொண்டிருந்தது. அந்த லெவல் அவனுக்கு புரிந்து கொண்ட லெவல் அவன் என்ன சொன்னதுன்னா, இந்த பாடுகள், இந்த உபத்திரவங்கள், இக்காலத்து பாடுகள் இனி வரக்கூடிய தேவனுடைய மகிமைக்கு ஒப்பிட முடியாது என்பதை அவன் வாயினாலே சொன்னானால் அந்த அளவு அவனுக்கு புரிந்தது. நீங்க போய் அவங்க மெஷர்ல நீங்க ஒப்பிட முடியாது. வளரணும், எல்லாம் சொல்லுவோம் வளரணும். எதை மரமா ஆகணும்னா ப்ராசஸ், கீபோர்ட்ல இருந்து மியூசிக் வரணும்னா ப்ராசஸ், ஊழியம் வளரணும்னா ப்ராசஸ், குடும்பம் வளரணும்னா ப்ராசஸ். என்ன அமைதியா இருக்கு? குடும்பத்தில் நல்லா வாழணும்னா அது ஒரு ப்ராசஸ். நீங்க எடுத்தவொன்னு பொறுமையா இருந்துட முடியுமா? நான் பேசி பேசி சண்டை போட்டே பழக்கமானாலும் எப்படி திடீர்னு வாய் மௌனம் ஆயிடுமா? நான் சொல்லும் போது உங்களுக்கு கேட்கறது நல்லா தான் இருக்கும், ஆனா அப்படி இருக்க முடியாது. அது ஒரு ப்ராசஸ். நம்முடைய இன்வால்மெண்ட், என்னுடைய இன்வால்மெண்ட், ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் கீபோர்ட் பிளேயர், ஒரு பியானிஸ்ட் இருந்தார்னா அவரை போய் கேட்டு பாருங்க எத்தனை மணி நேரம் வாசிச்சிருப்பாருங்க. பல மணி நேரம் வாசிக்கிறான். நம்முடைய சென்னையில் தேவசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் கீபோர்டு வாசிக்கிறார், பியானோ. அவர் பற்றி பேசும்பொழுது அவர் சொல்கிறாரு, ரொம்ப வியாதியாக இருக்கும்போது அவங்க வீட்டில் அவங்க அம்மா வந்து ஒரு சின்ன அவங்க அப்பா ஒரு கீபோர்டு வாங்கி கொடுத்தாங்க, சின்னதான், செத்துருவேன் நினச்சாராம். ஆனால் ஒவ்வொரு நாளும் அதிலேயே தான் வாசிட்டு இருந்தார். இன்றைக்கி இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு ப்ரொஃபஷனல் பியானிஸ்ட். உடனே என்ன போய் நான் அவர்கிட்ட கம்பேர் பண்ணிட்டு நான் உடனே அவர் வாசிக்கிறேன். எனக்கு சின்னதில் நல்லா ஞாபகம் பாருங்க, இந்த ரோட்டில் ஒரு வயலன் சின்னதாக ஒத்த கம்பியில் ஒருத்தன் வாசிட்டே போவான். உங்களுக்கு ஞாபகம் தான் தெரியாது, ஒரு சின்ன குடுவை மாதிரி இருக்கும், அது மேலே மோளத்தோடு ஒட்டியிருப்பாங்க, அது மேலே ஒரு கம்பி போட்டிருப்பான், அதில் வாசிப்பான் பாருங்க அவ்வளோ அழகாக வரும். நான் ஓடி போய் ஒருத்தர் எங்கள் அம்மா கிட்ட காசு வாங்கி அது ஒரு அஞ்சு பீஸோ ஆறு பீஸோ வரேன்னு நினைக்கிறேன். ஓடி போய் அதை கேட்டேன், அது கொடுன்னு. நான் வாசிச்சு பார்த்தா வரேன், அது கீங்கி கீங்கி உடனே அவங்ககிட்ட சொன்னேன், இது வேணாப்பா அது கொடு. எது அவன் வாசன் அது அதை கொடுத்தான், அது வாசன் அது வரமாட்டேன். எடுத்து வச்சு நானே ரொம்ப அறிவாளி மாதிரி ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா எடுத்து பார்த்து, அதில் எந்த பிரச்சனை இல்லை, பிரச்சனை என்ன, பிரச்சனை எனக்கு. நம்ம நினைக்கிறோம் பிரச்சனை அவர்கிட்ட இருக்குதுன்னு, பிரச்சனை என் மனைவி, பிரச்சனை என் குடும்பம், பிரச்சனை என் வேலை, பிரச்சனை இந்த தேசம், பிரச்சனை எனக்கு வேலை இல்லாத ரெசஷனுக்கு காரணம் இந்த தேசம், இந்த பிரதமர், இந்த முதல்வர், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம சொல்றோமே, பிரச்சனை எங்கே இல்லை, பிரச்சனை நமக்குள்ள இருக்கு. உங்களுக்கு தெரியும், யாரும் உங்க எதிர்காலத்தை நிர்ணயிக்க பண்ண முடியாது, உங்கள் எதிர்காலம் என் கர்த்தரால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க நல்லா வாழ முடியும். வளர 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 இந்த மரம் ஓங்கி வளர்ந்துடும். நன்றாய் கரங்களை தட்டி நாம் தேவனை துதிக்கும். ஓங்கி வளர்ந்த மரத்துக்கிட்ட போயிட்டு நல்லா உயர்ந்து பெரிய மரத்தை பார்த்துட்டு நான் போய் என் உடனே நம்ம கம்பேர் பண்ணிக்கூடாது. அந்த மரம் சொல்லும், ஆயிரம் வருஷமா நான் இருக்கேன்னு சொல்லுது. எத்தனை புயல பார்த்தேன், எத்தனை இடியை பார்த்தேன் நான். மெக்சிகோவில் மகானி என்ற ஒரு மரம், மரம் ஆயிரம் வருஷத்து மரமா, அந்த மரம் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு. அந்த மரம் சொல்லும், எத்தனை புயல பார்த்தேன், எத்தனை இடியை பார்த்தேன் நான் நிற்கிறேன். வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டம் வருது, பிரச்சனை வருது. ஒவ்வொரு பிரச்சனையும் நம்மளை மெச்சூரிட்டிக்குள்ளே கொண்டு போகுது. உங்களை கேலி பண்ணால் நல்லது, உங்களை எப்போவுமே மற்றவங்க புகழ்ந்து பேசுனா கெட்டது. எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அவங்கள உங்களை பற்றி சொல்ல மாட்டாங்க. நமக்கு பிரச்சனை நீ செய்கிறது தப்புன்னு சுட்டி காட்டுறா பாருங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்கள சொல்கிறதுனால தான் நமக்கு கண்ணே திறகுது. சில நேரத்தில் அவங்க வந்து சொல்லலைன்னா நம்ம அவங்க இப்படி பேசிட்டாங்கன்னா உடனே கோவப்பட்டு அவங்க மேலே எரிச்சல் விழுக்கணும். பரவாயில்ல சொல்லிட்டோம், உடனே நீங்கள் அதுதான்ற ஒரு அடையாளத்தை பண்ணக்கூடாது. ஒரு உள்ள தெய்வ அன்பினால் நிறைஞ்சு கர்த்தரை நோக்கி பார்த்து, என்னை இப்படி சொல்கிறாங்க ஆண்டவரே, ஆனால் இதெல்லாம் நான் வளரணும், உயரணும், என்னை இன்னும் ஷார்ப்பாக்குங்க, இன்னும் நான் கூர்மை ஆகட்டும், வளரட்டும் என்று சொல்லி அதுக்கேற்ற மாதிரி உங்கள் நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். படிக்கிற பிள்ளைங்க உங்கள் நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்கள், குடும்பத்தில் உங்கள் நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்கள்,
தொழிலில் வியாபாரத்தில் உங்கள் நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்க. எல்லாவற்றிலும் நீங்கள் கொடுக்க வேண்டியதை கொடுங்க, கொடுங்கள், கொடுங்கள், கொடுங்கள். நிச்சயமாய் அப்பொழுது உங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும். நீங்கள் அந்த லெவலில் கண்டிப்பாக வருவீர்கள், உயர்ந்து வருவீர்கள், பெருகி வருவீர்கள். இந்த ப்ராசஸில் போனோம், நம்ம இந்த வழியில் போகாமல் நம்ம உயர்ந்து வர முடியாது. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நாம் கர்த்தரை துதிப்போம். நீங்கள் செய்கிறத நான் செய்ய முடியாது, நான் செய்கிறத நீங்கள் செய்ய முடியாது. ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிரதர் நீங்கள் ரெண்டு நாள் லீவ் எடுத்துங்க, நான் கடையை பார்த்துக்கிறேன்னா உன் கடையை லாஸில் போயிடும். நான் செய்ய முடியாது. அவர் என்ன பண்ணுறாரு, சும்மா கடையில் உட்காந்துருக்காரு, சும்மா உட்காந்துருப்பா, வரவங்கள நாலு பொருள் எடுத்து கொடுக்குறாரு. இது நம்ம செய்ய முடியாதா நீ நினைப்பேன், உட்காந்து பாரு. ஒரே மாதத்தில் கடையை மூடிட்டு போயிடணும். சில பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. அவர் எனக்கு தெரிஞ்சுங்க, அவர் ஒன்று சும்மா உட்காந்துருக்காரு. அவர் வந்தால் ரெண்டு பொருள் எடுத்து கொடுப்பார். இவர் சொல்கிறார், நீ திறந்து பாரு, ரெண்டு பொருள் எடுத்து கொடுத்து பாரு, பார்க்கலாம் உன் குடும்பம் போதானு. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஹோட்டலில் சும்மா மாவு ஊற்றி இட்லி கொடுக்குறாருங்க. அது என்ன ஒரு பெரிய வேலை, நீ ஊற்றி பாரு. நீங்கள் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. நீங்கள் இன்னொருத்தரோட கம்பேர் பண்ண, உங்கள் வேலையை நான் செய்ய முடியாது, என் வேலையை நீங்கள் செய்ய முடியாது. அப்போ என்ன தெரியுதுன்னா, நீங்கள் அதில் ஸ்பெஷல், நான் இதில் ஸ்பெஷல். அதனால் உங்களை விட நான் உயர்ந்தவன் இல்லை, என்னை விட நீங்கள் தாழ்ந்தவர்கள், உங்களை விட நான் உயர்ந்தவனோ தாழ்ந்தவனே. நம்ம எல்லாரும் தேவனுடைய பார்வையிலே சமமானவர்கள். He is loving you. கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு இடத்துல வச்சிருக்கார். அந்த நோக்கத்தை அறிந்து, நான் எதுக்காக தேவன் என்னை அழைத்தார், என்னை கொண்டு என்ன செய்யும்படி வைத்திருக்கிறார் என்று புரிந்து, அதை தெரிஞ்ச பிறகு அதில் நீங்கள் அந்த ப்ராசஸ், யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் யுவர் டைம், ஃபோக்கஸாக இருக்கணும். ஒரு குழப்பமான ஒரு நிலையில், தெளிவில்லாமல் ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. உங்களுக்கு என்ன தெரியுமோ, நீங்கள் என்னவோ அதில் நாங்கள் நல்லா ஃபோக்கஸ்டாக இருங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், இதுதான் உங்கள் வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு முதற்படி. நீங்கள் வளரணும்னா ஒரு படியை முதல் படியை கால் எடுத்து வைக்கணும். இப்போ இங்கே வரணும்னா இங்கிருந்து ஜம்ப் பண்ணக்கூடாது, ஒவ்வொரு படியாக ஏறி வரணும். ரெண்டு தடவை ஏறிடலாம், குதிச்சிடலாம், நாலாவது தடவை ஒரு மேலே விழுந்துடலாம், விழுந்தால் அடிப்படும் பயங்கரமாக. நீங்கள் மேலேருந்து நேராக ஜம்ப் பண்ணி அந்த பின்னாடி கண்ணாடி உடச்சிட்டு உள்ளே வர முடியாது, அது சினிமா. அதுக்கு தான் படி வச்சுருக்கேன், படி ஏறி வரணும். வாழ்க்கையில் உடனே என்ன, எல்லாம் மேலே போயிட்டேன் நானும் போயிடுறேன் சார், இங்கே அப்படி பறந்துலாம் குதிக்க முடியாது, படிப்படியாக தான் ஏறணும். கோயிலில் வந்துட்டோம், ஜெபம் பண்ணிட்டேன் பிரதர், எல்லாம் தானாக நடக்கும். சில பேருடைய ஐடியா, ஒரு புது கண்டுபிடிப்பு, அது போல் தானாக நடக்கும். பயிரை வச்சவன் முளைய பண்ண போகிறான், ஃபிலாசபி, அது தானாக முளைச்சிருந்தா ஏன் இந்த உலகத்தில் இவ்வளோ கஷ்டம், ஏன் விசுவாசி வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம். எல்லாருமே பிரியமானவன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து, நீங்கள் ஒரு 10 பேர் வாழ்ந்து சுகமாக இருந்தாரா, எல்லாருக்கும் தான் சொன்னார். ஆனால் எல்லாரும் வாழ முடியலையே. பிரச்சனை எங்க, பிரச்சனை நமக்குள்ள. கீபோர்டில் எந்த பிரச்சனையும் இல்லை, தட்ஸ் வண்டர்ஃபுல் கீபோர்ட். அதில் எல்லாம் டிசைன் பண்ணியிருக்கான், ப்ரோக்ராம் பண்ணியிருக்கான், அழகாக வாசிக்கலாம். ஆனால் எனக்கு வாசிக்க தெரியல, பிரச்சனை என்கிட்ட இருக்கு. நான் எடுத்த உடனே ஒரு ஓங்கிய மரமாக வளர முடியாது, நான் படிப்படியாக வளரணும். நான் கம்பேர் பண்ணக்கூடாது, எனக்கு சில காரியம் செய்த உடனே நான் அதை நான் செய்திருவேன் சொல்லி ஜம்ப் பண்ணிடக்கூடாது. படிப்படியாக வளரும், நேரத்தை செலவிடுங்க. அப்போ எப்படி செய்ய முடியும்னா, முதலாவது தேவனோடு கூட உங்கள் நேரத்தை கொடுங்க. தாவியினுடைய அனுபவம் நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். அவன் சொல்கிறான், நான் ஏற்கனவே கரடி வாயை கிழிச்சேன், சிங்கத்தின் வாயை கிழிச்சேன்னா, அவன் சொல்ல என் பலத்தில் இல்லை, தேவ ஆவியானோர் பலத்தினால நான் இதை செய்தேன். அத்தனை அபிஷேகம் பண்ண உடனே ராஜாவாகல, ஒரு ப்ராசஸ், படிப்படியாக காரியங்கள் நடந்தது. இன்னைக்கு நீங்கள் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டுட்டீங்களோ, வாழ்க்கையில் முன்னேறினா, இப்போ ஒன்றுமே இல்லைன்னா நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, தேவனுடைய வசனத்தெல்லாம் எடுத்து பாருங்க, உங்கள் மனதை பொதுப்பீங்க, கர்த்தரை ஆராதிங்க, எப்பவும் சந்தோஷமா இருங்க. ஒரு காரியத்தை கண்ணுமடி நிறுத்துங்க, ஒரு லக்கை, ஒரு கோல், ஒரு ட்ரீம் உங்க வாழ்க்கையில் இருக்கட்டும். அதை நினைச்சு ஒவ்வொரு நாளும் டயர்டாகாம செய்யுங்க. நான் ஒரு தடவை ஊழியம் செய்யும்போது டயர்டா இருந்து ஊழியம் செய்ததில்லை, டயர்டானதில்லை. நான்
பட் இட் இஸ் நாட் ஈஸி. நானே பாடி, நானே பிரசங்கம் பண்ணி, நானே பாடி, நானே பிரசங்கம் பண்ணி மூணாவது ஆராதனை நடத்தும் போது எனக்கு வந்து நீங்க நினைக்கிற எனக்கு ஈஸியா இருக்குன்னு, டயர்டா தான் இருக்கும், ஆனா எனக்கு டயர்டா தெரிய மாட்டேது. ஏன்னா எனக்கு இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட், சந்தோஷமா இருக்கு. இன்னொரு ஆராதனை கூட பண்ணலாமான்னு எனக்கு தோணுது. அதே மாதிரிதான் பாருங்க, நீங்க எதுக்கு அழைக்கப்பட்டீங்க, உங்க வேலையை நீங்க இன்னொருத்தர் கிட்ட கொடுத்து பாருங்க, அவன் சொல்லுவான் எப்படிதான் இருந்தாலும் இப்படி செய்யறான்னு தெரியலப்பா. எங்க தாத்தா பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு, லீவ் டைம்ல சொல்லுவாரு எல்லாம் வந்து இந்த கடையில் உட்காரணும். நான் யோசிச்சேன், இந்த தாத்தா எப்படிதான் இந்த கடையில் 8 மணி நேரம் 10 மணி நேரம் உட்காந்துக்குது, ஒரு சின்ன ஸ்டூல் போட்டு அதில் உட்காந்துருக்கோம். நான் கேட்டேன் உங்களுக்கு டயர்ட் ஆகலையா, இல்லையே கேட்டேன், ஏன் டயர்ட் ஆகல? கஜானா அப்படி இழுத்து காட்டினாரு உள்ள கத்த கத்தியா நோட்டு, ரிசல்ட் ரிசல்ட், சில ரிசல்ட் நம்மளை என்கரேஜ் பண்ணுது. சொல்ல நான் எடுத்தவன இப்படி ஆகலையே, நான் படிப்படியா வளர்ந்தேன், நான் தூக்குனேன், நான் செய்தேன், நானே போனேன், நானே செய்தேன், நானே ட்ரெயின் போனேன், நான் ட்ரெயினுக்கு போய் அந்த பொருளை இறக்குமதியை பண்ணி எடுத்துட்டு வந்து தோல்ல வச்சு எடுத்துட்டு வந்தேன். பிரியம் நல்லா கவனிங்க, நீங்க உங்க வேலையை நீங்க தான் செய்யணும், நீங்க உங்களை பரிதமா பார்க்கக்கூடாது. எவனும் இல்ல, என் கொடுக்கிறவன் ஒன்னும் செய்ய மாட்டான், வேலைக்காரன் நீக்க மாட்டான், நீக்க மாட்டான் அவன் அப்படிதான், ஏன்னா அது அவன் வேலை இல்லை, அது உங்க வேலை. உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு, அதை தடை செய்யாதே. உன் எல்லையை